வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பேஸ்கெட். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், குறிப்பாக கேர்ள் சைல்டு வந்து ஏஜ் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு காலத்தில் உளுந்தங்களி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, வேற வெந்தயக்களி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, நல்லெண்ணெய் கொடுப்பாங்க, கருப்பட்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இட் மேக்ஸ் த போன் ஸ்ட்ராங். ஐ மீன், அதுதான் அவர் விமனுக்கு ரொம்ப முக்கியமே, அந்த பெல்விஸ் அந்த ஹிப் போன், அதுதான் அவங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது, அது குறிப்பாக விமனுக்கு. அப்போ கரெக்டாக தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. நாகரிங்கிற போர்வையில் நம்ம அதெல்லாம் அப்படியே இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அதெல்லாம் அப்படியே நம்ம விட்டுட்டோம். அதனால தான் இன்றைக்கி குழந்தைகள்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஒரு நேச்சுரல் டெலிவரி போனால் கூட அவங்களால ஒன்றுமே வலியை கூட தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எள்ளு பொடி, அதில் இல்லாத கால்சியம் வாங்க சீப் அண்ட் பெஸ்ட், எள்ளு தொகையல், எள்ளு உருண்டை, கடலை மிட்டாய், இதுக்கு மேலே வேறு எதுவுமே வேண்டாங்க கால்சியத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் முளைவிட்ட தானியங்கள், ஐ மீன் ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் சேர்த்தா கூட போதும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட், அடுப்பு கூட பற்ற வைக்க வேண்டாம். ஸோ நம்மளோட இயற்கையோடு இயந்த நம்ம வாழ்வை கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே கால்சியம் டெஃபிஷியன்சிலிருந்து ரொம்ப நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்கள். லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு மேக் தி வேர்ல்ட் ஹெல்த்தி.